السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. جنة كلام ومغفرة مقام ونور أجسام ودين إسلام. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. جزا الله سيدنا ونبينا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا. اللهم إنا نعوذ بك من الهم والحزن، ونعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ومن غلبة الدين وقهر الرجال. اللهم هب لنا إيمانا واستقامة وعفوا وعافية. اللهم إنا نعوذ بك من همزات الشيطان الرجيم، وبفضل بسم الله الرحمن الرحيم. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم، أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. وعن أبي ذر الغفار رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم فيما يرويه عن ربه عز وجل أنه قال: يا عبادي، إني حرمت الظلم على نفسي وجعلت بينكم محرما، فلا تظالموا يا عبادي، كلكم ضالا إلا من هديت، فاستهدوني أهديكم. اللهم صل على محمد أدخل كي ورضا نفسي وإذن ترشي ومداد كلماتي. سبحان الله بيمدي أدخل كي ورضا نفسي وإذن ترشي ومداد كلماتي. اللهم நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் மகத்துவம் என்னும் மகோன்னத நல்லருளும் மஃபூம் ஆஃபியத்தும் நம் உயிருக்கும் மேலான அஹமத் அல் முர்தலா முஹம்மத் அல் முஸ்தபா தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லத்தினுடைய மகாபெரிய அருளும் நேமத்தும் ராகத்தும் அஃபுவும் ஆஃபியத்தும் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துஆவோடு அல்லாஹ் நமக்கு அருள்வாளிக்க, நாம் சத்திய நிலைகளில் கடைபிடித்து நித்தமும் நீதியாய் நடந்திட அன்பு அறம் அமைதி பரஸ்பரம் வணக்கங்களில் கவனம் செலுத்தி ஒன்றுபட்டு வாழ அல்லாஹ் அருள்வாளிக்கட்டும். அபீதருல் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் ஹதீஸை குதிசீரை குறிப்பிடும்போது, யா இபாதி, என்னுடைய நல்லடியானே, ஹுர்ரிமத்துல் லுல்ம அலா நஃப்ஸி, நான் ஒரு ஆத்மாவிற்கு அநீதம் செய்வதை தடுத்திருக்கின்றேன், நீங்கள் அநீதம் செய்ய வேண்டாம். வஜஅல்துஹு பைனக்கும் முஹ்ரிமா, உங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர் அன்பு அறம் பரஸ்பரத்தை வளர்த்து கொள்ளுங்கள், வீணாக அநியாயத்தை நீங்கள் வளர்க்க வேண்டாம். யா இபாதி, என்னுடைய மெய் நல்லடியார்களே, குள்ளுக்கும் வாழ்லா, உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அநியாயம் செய்யக்கூடிய நிலை இல்லா மணி ததைத்தகு, யார் நேரான வழிபெற்று இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளை விளங்கி அன்பு அறம் அமைதி பரஸ்பரத்தோடு வாழ்கின்றார்களோ விட்டு கொடுத்து, அவர்களை தவிர அனைவரும் அநியாயவாளிகள். ரப்பி அதஹில்னி முதுகல சிதுக்கும் வ அஹ்ரிஜ்னி முஹ்ரஜ சிதுக்கா வஜா அல்லி மில்லதுன் சுல்தானன் நசீரா. ரப்பனா ஹபலனா ஈமானன் வ அஃபுவன் வ ஆஃபியா இஸ்திகாமத்தன் ஃபி தீனினா
وسنة رسولنا وفي هداية للإسلام. يا حي يا قيوم برحمتك نستغيث. يا عبادي என்னுடைய நல்லடியார்களே, குல்லுக்கும் ஜாயின், உலகத்தில் உள்ளான எல்லா படைப்பினங்களும் மனிதர்களும் பசியோடு இருக்கின்றார்கள். இல்லா மண் அத்த அம்த, யார் உணவருந்தி வயிறு நிறைந்து சாப்பிட்டார்களோ அவர்களை தவிர எல்லாம் பசியோடு தான் இருக்கின்றார்கள். அமக்கும், எனக்கு நீங்கள் உணவளித்தால் நான் உங்களுக்கு உணவளிக்கின்றேன். யா இபாதி என்னுடைய நல்லடியார்களே, குல்லுக்கும் ஆரன் இல்லாமன் கசவுத்தகு, உலகத்தில் உண்டான மக்கள் எல்லாம் நிர்வாணிகளாக இருக்கின்றார்கள் ஆடை உடுத்தியவர்களை தவிர. ஃபஸ் தகு தக்கு சூனி அக்ஸிக்கும், எனக்கு நீங்கள் உடை உடுத்துங்கள், ஆடை கொடுங்கள், நான் உங்களுக்கு ஆடை வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். மேல் கூறப்பட்ட மூன்று கருத்துக்கள் ஹதீஸிலே அல்லாஹ் கூறியதை நாம் விளங்கினாலும் கூட, இந்த இடத்தில் எனக்கு உணவளிப்பவருக்கு நான் உணவு தருவேன் என்று சொல்வது அல்லாஹ் பசியோடு இருப்பதாக நாம் கருதிவிடக்கூடாது. ஏழை எளியோர்கள், பரதேசிகள், ஃபக்கீர்கள், சிறை பிடிக்கப்பட்ட கைதிகள், உணவுக்கு வழியின்றி தவித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், உடையின்றி தவித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், வழிப்போக்கர்கள், மிஸ்கீன்கள், சிறை கைதிகள், பிறகு ஆண்கள் பெண்கள், இவர்களுக்காக நாம் கொடுக்கும் அந்த பேருதவி உணவு உடை பொருளாதாரம் அது அல்லாஹ்விற்காக செலவு செய்ததாகும். என்னுடைய யா இபாதி என்னுடைய நல்லடியார்களே, இன்னக்கும் இரவு பகலாக நீங்கள் தவறு செய்து கொண்டிருக்கின்றீர்கள், ஒட்டுமொத்த உலகத்தில் உண்டான எல்லா குற்றங்களையும் நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். என்னிடத்தில் நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள், நான் உங்களுக்கு மன்னிப்பை வழங்குகின்றேன் என்று ஹக்குல் ஆலமீன் ரப்புல் அலிசா ஹதீஸ் குதிசியிலே குறிப்பிடுகின்றான். அத்தோடு மட்டுமல்லாமல், யா இபாதி என்னுடைய நல்லடியார்களே, இன்னக்கும் லன் தபுலகு நீங்கள் எனக்கு ஒரு இடையூர் சங்கடத்தை ஏற்படுத்தினால், நீங்கள் நலவை பெற முடியாது, நீங்கள் இடையூர் பண்ணக்கூடியவர்களை மன்னித்து விடுங்கள், நான் உங்களை மன்னித்து விட்டு உங்களுக்கு நான் அஃபு செய்கின்றேன். யா இபாதி என்னுடைய நல்லடியார்களே, லவ் அன்ன அவ்வளுக்கும் ஆசிருக்கும், உங்களின் நின்றும் ஆரம்பமானவர்கள் இறுதியானவர்கள், வ இன்சுக்கும் வ ஜின்னுக்கும், மனிதர்கள் ஜின்கள், கானு அலா துகா கல்பு ரஜிலின் வாஹத மின்கும் வாஹிதம் மின்கும் மா ஜாததாலிக ஃபஹிய முல்கி ஷைஆ. நான் என்னுடைய அரசாங்கத்தில் ஒரு சிறிய தவறு செய்து விட்டாலும் கூட அவர்களை நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன், நீங்கள் தவறு செய்தவர்களை உங்களுக்கு இடையூறு பண்ணியவர்களை மன்னித்து விடுங்கள் என்று ஹக்குல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல், யா இபாதி என்னுடைய நல்லடியார்களே, லவ் அன்ன அவ்வளுக்கும் வ ஆஹிருக்கும் வ இன்சுக்கும் வ ஜின்னுக்கும் காமோ ஃபி சயீதின் வாஹிதின், மனித ஜின ஜின் இன படைப்பினங்கள் ஒரே அணியின் கீழ் நீங்கள் ஒன்றுபட்டிருந்தால், ஃபஸ் அரூனி ஒன்றுபட்டு நடத்தை கேளுங்கள், ஒன்றுபட்டு கேட்கக்கூடிய துவாவிற்கு ஃபாய்தைத்தகு குள்ளி இன்சானின் மஸ் அவத்தன் மா நகசதாலிக்க, எது குறைபாடாக இருந்தாலும் ஒன்றுபட்டு கேட்கக்கூடிய துவாவை அங்கீகரித்து அவர்களுக்கு தேவையான அத்தனையும் நான் கொடுத்து விடுவேன் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கின்றார். யா இபாதி என்னுடைய நல்லடியார்களே, இன்னமாகிய அமாலுக்கும், உங்களுடைய அமல்கள் அவுசாஹா லக்கும், நீங்கள் மட்டுப்படுத்தி வரையறித்து ஒழுங்கான முறையில் செய்தால், ஊஃபிக்கும் ஈயாகா, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அமலுக்குரிய கூலிகள் நற்பலன்கள் வழங்கப்படும். ஃபமன் வஜத ஹைரன், நல்லதை பெற்றுக்கொண்டால், ஃபல் யஹ்மிதுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் புகழுங்கள். ஃபமன் வஜத ஹைர தாலிக்க ஃபலா யலூமூனி இல்லா நஃப்ஸா, உங்களுடைய நஃப்ஸை நீங்களே பழித்து கொள்ளுங்கள், என்னை நீங்கள் பழித்து விட வேண்டாம் என்று ஹதீஸ் குதிசியிலே வருவதை
அஹ்ரஜஹு முஸ்லிம் ஃபி சஹி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா சஹீஹான கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் குதிசியை நம்ம குறிப்பிடுறாங்க. அப்போது அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா எத்தனை விதமான கருத்துக்களை இந்த இடத்துல நம்ம குறிப்பிடுறான், அத்தனையும் முத்தான சொத்துக்கள். சத்தியத்தின் கீழ் நாம் வாழ்வதற்கு மனிதன் சரியாக எண்ணத்தை சஹீஹாக பரிபூர்ணமாக ஆக்கி கொள்ள வேண்டும். அந்த எண்ணம் நல்லது பரிபூர்ணம் அடைவதற்கு மூன்று காரணங்கள், ஒன்று அன்பு, இரண்டு அமைதி, மூன்றாவது செயல்திறன். இவைகளை நாம் அதிகமாக்கி கொள்வோமே ஆனால் அல்லாஹு ஜல்லா ஷானுஹு தஆலாவினுடைய மிகப்பெரிய ஒரு பேரருள் நமக்கு கிடைக்கும் என்பதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. எனவேதான் இந்த ஹதீஸுகளிலே மிக உன்னதமான அருள்மிக்க வாக்கியங்களை அல்லாஹு ஜல்லா ஷானுஹு தஆலா குறிப்பிட்டுவிட்டு சில நியமத்திற்குரிய சப்ஜெக்டுகளை அல்லாஹ் நம்மளுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். ஹிதாயத் என்பதும் நல்லருள் என்பதும் அல்லாஹினுடைய கருணையை பொறுத்தது. அந்த ஹிதாயத்தின் மூலமாக நாம் நல்ல பல அமல் செய்கின்ற பொழுது அல்லாஹு ஜல்லா ஷானுஹு தஆலா நிச்சயமாக நமக்கு பரிபூர்ணம் அடையக்கூடிய ஒரு ராகத்தான வழிகளை காண்பித்து தர்றான். இன்னல்லாக லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரத்தின், அல்லாஹ் கொஞ்சமும் கூட ஒரு டாட் துள்ளி அளவு கூட ஒரு அநியாயம் செய்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அநியாயம் உடையவர்களையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். நன்மை செய்தால் ஒட்டுக்கு இரட்டிப்பாக நன்மைகள் வழங்குவதாக சூரா நிசாவில் அல்லாஹ் நமக்கு மிக தெளிவாக இந்த ஆயத்தை குறிப்பிடுறான். அடுத்து அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு கிஞ்சிற்றும் கொஞ்சமும் மாறு செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான், கவலைப்பட வைக்க மாட்டான். காரணம் இன்ன ஷிர்க லுல்மன் அலீம், அநியாயம் என்பது மிகப்பெரிய ஒரு பேரிடி இருள், அதற்குள் சென்றாலே தவிர நமக்கு நேர்வழியின் நிலைகளை அல்லாஹ் அடைத்து விடுவான். அநியாயத்தின் பக்கம் போவலை, அல்லாஹ் நம்மை நேராக ஆக்குவான். ரப்பனா அத்மீம்லனா நூறுனா என்ற நிலைக்கு நமது வாழ்வை அல்லாஹ் பரிசுத்தமாக ஆக்கிவிடுவான். அடுத்த ஆயத்தை சொல்றான், ஒரு மனிதன் அநியாயம் செய்வதை தடுத்து கொள்ளவில்லையானால், அநியாயத்தை ஆமோதித்து அந்த அநியாயத்தின் பக்கம் செல்வானேயானால் அந்த அநியாயத்திற்குரியவனாக அந்த மனிதனை கருதப்படும் என்று இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் குறிப்பிடுறான். அல்லாஹ் எந்த இதுக்கும் மனிதர்களுக்கு தீங்கு இழைப்பது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹஜ்ஜத்தில் விதாவத ஒரு குத்துபாவில் ஓதுறாங்க, இன்ன திமாவுக்கும் உங்களுடைய இரத்தம், அம்பாலுக்கும் உங்களுடைய பொருள், வாராவுக்கும் அலைக்கும் உங்களுடைய விஷயத்தில் குறுக்கிடுவது, அடுத்தவர்களை அநியாயமாக உங்களை வந்து சீண்டுவது ஹராம், தடுக்கப்பட்டவை. உருமத்தி யோமிக்கும் மகாதா, இன்றைய தினம் எப்படி அச்சமற்றவர்களாக நாம் உருமத்துக்களை பேணி இருக்கின்றோமோ அதுபோன்று திமாகு அம்மாளுக்கும் ஆறாளுக்கும் இடையூறு தருவது, இரத்தங்களை ஓட்டுவது, பொருளை நாசப்படுத்தி அபகரிப்பது, இந்த மூன்றிலிருந்தும் அச்சமுடையவர்களாக நீங்கள் இருங்கள். ஷஹ்ரிக்கும் ஹாதா, இந்த மாதத்திலே உங்களுக்கு நாம் எச்சரிக்கின்றோம் என்று, வஃபி பலத்திக்கும் ஹாதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிடுறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் இன்றும் ஒருவர் தன்னுடைய ரப்பிடத்தில் தன் ஹாஜத்தை கேட்கின்ற பொழுது எல்லாவிதமான நியமத்துக்களையும் நீங்கள் தாராளமாக கேளுங்கள். அல்லாஹ்வின் ஹசானா என்றும் குறைவதில்லை. அவன் ஹசானா நிரம்பி வழிவதன் காரணமாக நாம் கேட்கும் முறையில்
அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் பரிவோடு நம்மை பார்க்கும் நிலைகளில் நாம் அவைகளை பரிசுத்தமாக ஆக்கி கொண்டால் நிச்சயமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவைகளை நமக்கு தரக்கூடியவனாக இருக்கின்றார். மன் அமில சாலிஹன் ஃபலி நஃப்ஸிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்மாவிற்காக நல்ல அமல் செய்தால் அது அவனுக்குத்தான். வமன் அசா ஃபஅலைஹா, ஒரு தீங்கு செய்தால் அது அவனுக்கு தான், செய்கிறவனுக்கு தான். வமா ரப்புக்க வல்லாமின் லில் அபீத், அல்லாஹ் தன்னுடைய நல்லடியார்களை நேர் வழிபடுத்துவானே தவிர கோலலான திமிர் பிடித்த அநியாயத்துடைய வழியில் அல்லாஹ் செலுத்த மாட்டான், அது உங்களுடைய கரத்தில் இருக்குன்ட்டு அல்லாஹ் பொறுப்பை ஒப்படைச்சிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க, யதுல்லாஹி மலா தவலீஹா நஃபகஹு சஹா உல் லைலி வன்னஹார், இரவு பகலிலே அல்லாஹ் நிரப்பமாக செய்த அந்த கரத்தை, நிரப்பிய அந்த கரத்தை யார் அல்லாஹ்வுக்காக பரிபூர்ணமாக செலவு செய்கின்றார்களோ. அரைத்தும் மான் ஃபக இன் முன்பு ஹலக்க செமாவாத்தி வல்லர், வானம் பூமி படைத்ததிலிருந்து அல்லாஹ் இது போன்று உங்களுக்கு செய்வதிலிருந்து நீங்கள் யார் செய்கின்றீர்களோ, நிச்சயமாக அது குறைபாடாக ஆகாது, அது நிரப்பமானதாக இருக்கும். அல்லாஹ் ஒரு மனிதன் வலது கையில் கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் செய்யக்கூடிய அமல்களில் அந்த அமல்களை மட்டுப்படுத்தக்கூடிய ஓர் அறிவார்ந்த அம்சம் உடையதாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். அப்போ ஒரு மனிதனுடைய உடல்களில் தூய்மையாகக்கூடிய ஒரு கூடிய ஒரு பொருள் என்னவென்று சொன்னால், ஒன்று உடல், இரண்டாவது நாவு, மூன்றாவது அநியாயத்திலிருந்து விடுபட்டு நஃப்ஸோடு தொடர்பு கொண்டு அல்லாஹுவை கல்வியில் நினைத்து நாம் அவனுக்கு நன்றி செய்வது, அவனை புகழ்வது. எனவேதான் பகுவ நஃப்சுல்லத்தி உமிர்தஹு பிஸ்ஸூஇ, ஒரு நஃப்சு தீயதை மனிதர்களுக்கு சாட்டுகின்ற பொழுது அந்த தீயது மிக கொடூரமானதாக இருக்கும். எனவே அந்த தீயவைகளிலிருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்வதற்குண்டான அந்த நிலைபாடுகளை நமக்குள் நாம் அதை சரியாக ஆக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹினுடைய மகத்துவம் என்னும் கருணையும் அருளும் நம்மை சூழக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் மனிதர்களுக்கு சில சிறப்பம்சங்களை கொடுத்துருக்கான். அந்த சிறப்பம்சங்களில் சாதாரணவர்கள், இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் என்று சொல்வோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி அல்லாஹ் ஒரு படித்தரத்தில் நம்மை அழைப்பது எவ்வாறு? ஹதீஸ் குதுசியிலே சான்று பகறுகின்றான். அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை அறிவிக்கிறாங்க, மன் ஆதா லி வலியன் ஃபகத ஆதன்தஹு பில் ஹர்ம். நல்லா கவனிங்க, இன்றைக்கு வழிமாறுகள் இல்லை, வழிமாறுகளுக்கு ஃபவுர் இல்லை, மரணித்து விட்டால் மன்னரை தான் அது, மன்னரை மண்ணோடு மங்கிவிடும் என்று கூறக்கூடிய கூறுகட்ட குப்பக்கா புருஷர்களுக்கும் குப்பக்கீகளுக்கும் இன்றைக்கு நாங்கள் தான் தௌஹீதை நிலைநாட்டுகின்றோம் என்று டவுசரின் பட்டன்களை மாட்டத் தெரியாதவர்களும் சரியான முறையில் புர்கா அணிந்து தன்னுடைய அந்த அளவுகளை தனக்குள் அடக்கி ரப்பிடத்தில் எப்படி நம்மை வாழச் சொன்னானோ, ஷரியத் என்ன நமக்கு நிர்ணயம் வகிக்கின்றதோ, அவைகளை விட்டுவிட்டு தாந்தோன்றித்தனமாக தன்னை அலங்கரித்து மஜிலிசிலே தன்னை வாடையாக பூக்களை வைத்து கொண்டு செல்லக்கூடியவர்களும் இந்த ஹதீஸை நன்றாக கவனிக்கணும். அவுளியாக்கள் கிடையாது, துவா கிடையாது, தர்கா இல்லை, போய் துவா செய்யாதங்க, சிறுக்கு பிதுவத்தி என்று சொல்லக்கூடிய இந்த பிதுவத்தின்கள் சிறுக்கை ஒழிப்போம் என்று சிறுக்குக்குள் தங்களை ஒழித்து கொண்டவர்கள் அந்த பொருளாதாரத்தை கொண்டு தன்னுடைய இல்லத்தையும் வீடையும் மனைவி மக்களையும் குண்டாக யானைகள் உண்ணுவதை போன்று உண்டு பெருக்கக்கூடியவர்களும் இந்த குறிப்பிட்ட இந்த ஹதீஸை ஆய்வு செய்ய வேண்டும். ஹதீஸ் குதுசியிலே அபி ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அறிவிப்பை வெளியிடுறாங்க. இது எவனும் மறுக்க முடியாது, அவனுங்க புத்தகத்திலேயே ஆதாரம் இருக்கு, கிதாபில் புகாரியில்.
இன்ன அல்லாஹ் தஆலா அல்லாஹ் அந்த ஹதீஸ் குதுசியில் எப்படி குறிப்பிடுறான், மன் ஆலாலி வலியன், ஒரு என்னுடைய நேசர் அவுலியாவை யாராவது துன்பப்படுத்தினால், மனை வேதனைப்படுத்தினால், பக்கது ஆதன் தகுபில் ஹர், அவன் என்னோடு என்னை நோவினைப்படுத்தி என்னை போருக்கு தயாராக ஆக்கி அவனும் ஆக்கியவனாக ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வமன் தக்கர்ரபலி அபுதன் பிஷே இன் அஹப்பு இலா மிம்மா இஃப்தரல்து அலைஹி, அவனுக்கு ஃபரலாக்கப்பட்ட அந்த கடமைகளில் பிரியமானதை அல்லாஹை அடைய எந்த ஒரு மனிதன் என்னை நெருங்குவதற்கு செய்கின்றானோ, ஒமா யசாரு அபுதி, அவனுக்கு நல்லதையும், யார் என்னை விட்டு நீங்குகின்றானோ, ரப்பனா ஆமன்னா ஃபஃபிர்னா வர்ஹம்னா வான் தகைரு ராஹிமீன், ரப்பனா ஆமன்னா ஃபஃபிர்னா வர்ஹம்னா வான் தகைரு ராஹிமீன், நல்ல நஃபிலான வணக்கங்களை கடமைகளை செய்து என்னை யார் நெருங்குகின்றார்களோ அவர்களுக்கு நான் மிக சமீபமாக கேட்கும் அத்தனைக்கும் பதில் அளிக்கின்றேன். எஸ் மௌபிஹி, அவன் சொன்னதை கேட்பேன். ஓ பசரகுல்லதி யு புசிர்ஹு, அவனை நான் என்னுடைய இரு கண்களால் பார்ப்பேன். வயதஹு ல ஒழுத்தி என்னஹு, என்னுடைய கரத்தால் அவனுடைய கரத்துக்கு உதவுவேன். அதைவிட இஸ்தானி ல ஒழிதன்னஹு, அவன் என்னிடத்தில் உதவி தேடி நெருங்குகின்ற பொழுது அவனுக்கு நான் அள்ளி சொறிவேன் என்று இந்த ஹதீஸிலே குறிப்பிட்டுவிட்டு, தன்னுடைய நேசர்களாகி அவுலியா அல்லாக்களை அல்லாஹ் இஜ்ஜத்து செய்யும் பொருட்டு, என்னுடைய அவுலியாக்களை நீங்கள் ஏசினால் பேசினால் என்னோடு போர்தொருக்க தயாராகுங்கள் என்ற அறிவிப்பை இந்த ஹதீஸ் குதிசியிலே இமாம் புகாரி ரஹமஹுல்லா அந்த ஹதீஸை பதிவு செஞ்சுருக்காங்க, ரிவாயி செஞ்சுருக்காங்க. அங்கனம் இருக்க தன்னை தன்னலம் பேணக்கூடிய, தன்னலம் உடையவர்கள், தன்னுடைய குடும்பத்தை உயர்வாக்கக்கூடியவர்கள், இதையெல்லாம் செய்வது மிக தவறானது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவுலியாக்கள் யார்? லைலத்துல் கதிரை போன்று அவருடைய வாழ்வுகள் உலகத்தில் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கும். மன்ஹும் அவுலியாவுல்லாஹ், அவுலியாக்கள் யார்? ஹதீஸ் குதிசியிலேயே பதிவு செய்யப்பட்ட கேள்வி, மன்ஹும் அவுலியாவுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் யார்? சிஃபத்துல் அவுலியா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அல்லதீன ஆமனு வ கானு யத்தகூன், ரப்புல் இஸ்ஸா குறிப்பிடுறான். அவுலியாக்கள் யார்? யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. உலகத்தில் எத்தகைய துக்கங்கள் கவலைகள், உலகமே இடிஞ்சி நீரால் நிரப்பப்பட்டு அழிக்கப்பட்டு மரம் செடி கொடிகள் விழுந்து வானம் பசுமையாக நொறுங்கி தலையில் விழுந்து பூமி வெடித்து மனிதர்களை விழுங்கினாலும் நீரில் அடித்து சென்றாலும் எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள், அவர்கள்தான் அவுலியா. அவருடைய தன்மைகள் சிபத்துக்கள் என்ன? அல்லது நாமனு காணும் எத்தக்கூர், அல்லாஹை கொண்டு ரசூலை கொண்டு உறுதிபாடாக்கி அல்லாஹுவை தவிர யாரையும் அஞ்ச மாட்டார்கள். சூரா யூனுஸ். அல்லாஹுவின் நல்லடியார்களே, தக்குவா என்பது அவுலியா அல்லாக்களுக்கு ஏர் வாகனங்களாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சத்தியத்தின் அளவில் நடக்கக்கூடியவர்களை விலாயத்துடைய பட்டியலிலே சேர்த்து விடுகின்றான். எனவே அவுலியாக்கள் யார் என்பதை விட நாம் அவுலியாவாக ஆகுவோம், அல்லாஹுவை நெருங்குவோம், ரசூலை நாம் உயரச் செய்து அவர்களை பற்றி பிடிப்போம் என்ற அந்த கவனத்தை நாம் செலுத்த வேண்டும். எனவே சத்தியத்தின் கீழ் வாழ, நித்தமும் நீதியால் மானுட அந்த நியமத்துக்களில் நாம் மிகச்சிறந்த இபாதத்துக்களை நாம் செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் பாலிக்க வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான படைப்பினங்களும் அல்லாஹுவை அறிந்து வணங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் மனிதனாகிய நாம் அல்லாஹுவை அறிந்து வணங்குவதற்கு பகரமாக நாம் அல்லாஹுவை
நாம் உதாசீனப்படுத்தக்கூடிய நிலைகளிலே நாம் ஆக்கிக்கொண்டு மாணவியின் வழித்தடங்களை பின்பற்றுவதற்கு உண்டான ஒரு அவகாசங்களை எடுத்துக்கொள்ளவில்லை. இப்போ இந்த இடத்துல மனிதர்கள் மனிதர்களாய் வாழ்வதற்கு எல்லா மூலத்தனத்தையும் அல்லாஹ் இந்த ஹதீஸில் குறிப்பிட்டு சொல்லிட்டான். அல்லாஹ்வை நாம் தேடி அலைய அல்லாஹ் எங்கு ஓடி ஒளிந்தான். மனிதர்களை அல்லாஹ் தேட அவனுடைய படைப்பை தேடி அவன் எங்கு செல்வான்? அல்லாஹ்வோ மனிதனிடத்தில் இருக்க, மனிதனோ அல்லாஹ்வை நெருங்கி தனக்குள் தக்க வைத்திருக்க, இவன் கொண்ட ஈமானில் குறைபாடால்தான் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை இது. அன்னில் போலித்தனமான தௌஹீதுகளும் போலித்தனமான தரிகாக்களும் போலித்தனமான நிலைகளில் நாங்கள் அல்லாஹ்வை உள்ளடக்கின்ற மாரிஃபாவின் பாதையை காட்டி தருகின்றோம் என்று பொருளுக்காக தன்னை அடமானம் வைத்து தன்னை பூஜிக்க வைத்து தன்னைத்தான் உயர்த்தக்கூடியவர்களும் இன்றைக்கு பெருகிவிட்டதன் காரணமாக அந்த இர்ஃபானுடைய தரிகாவுடைய பாதைகள் எல்லாம் இன்றைக்கு நெருஞ்சி முள்களை போன்று மனித உள்ளம் அந்த தோற்றத்தை நோக்கி புஸ்தானுல் ஆரிஃபீனை நோக்கி செல்ல முடியாமல் தத்தடித்து கொண்டிருக்கின்ற ஒரு குறும் செய்தியாக இன்றைய உலகம் முழுவதும் ஆக்கப்பட்டு அமல்களை கொண்டு மாத்திரம் அல்லாவை அடைய முடியாது. உலகத்தினுடைய பொருளை வாத்திரு தன்னுடைய தான் உபயோகித்து கொண்டு தனக்கு விருப்பமானவர்களுக்கு அழகான ருசியான உணவுகளை சமைத்து அல்லாஹுவை தேடிக்கொண்டிருப்பது ஒரு பங்களாக்களில் அமர்த்த முடியாது. வேறு என்னதான் வழி? எனீர் தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்ததுதான் வழி. எப்பாதையிலும் அப்பாதையை நாம் பின்பற்றும் போது எப்பொழுதுமே ஹக்கை கச்சினால் நக்கு என நிலை கொண்டு விடுவோம். ஹக்கில் ஹக்கை காணு, ரசூலில் ரசூலை காணு, உனக்குள் ஹக்கையும் ரசூலையும் நீ கண்டுபிடித்து விட்டால் அதுதான் மாசு மறுவற்ற பரிசுத்தமான ஆத்மீகம். இன்றைக்கு எல்லாம் சொல்கிறாங்க ஆத்மீகம் ஆத்மீகம் என்று. ஆத்மீகம் என்றால் என்ன? சாத்மீகம் என்றால் என்ன? சாத்மீகம் என்றால் என்ன? அண்டமா முனிவரெல்லாம் அடங்கினார் ஓட்டைக்குள். இந்த உலகம் என்பது ஒரு ஓட்டை. அந்த ஓட்டையை தயார் செய்வதற்கு முன் அல்லாஹ் ஒரு ஓட்டையை ஏற்படுத்தினான். அந்த ஓட்டையின் மூலமாகத்தான் மனித சஞ்சாரங்களை வெளிப்படுத்துவதற்கு ஒரு காரணமாக அவர்களை சிறிது காலங்கள் சுவைக்க வைத்து சுவர்க்கத்தில் வைத்தபோது ஷைத்தானின் சூழ்ச்சி தான். இன்ன கைத ஷைத்தானி காணவா, இன்ன காத கைத ஷைத்தானி காணவா ஈஃபா, இன்ன கைத குன்னாவையும் இரண்டு சப்ஜெக்டை பிரிக்கிறான்ல குரானில். ஒரு சப்ஜெக்டு ஷைத்தானுடைய சூழ்ச்சி வெங்காய செருகை விட மிக எளிதானது. ஷைத்தான் அவ்வளோ எளிதாக மனிதனை அவன் ஏமாற்றிவிட முடியாது. காரணம், நம்மிடத்தில் தீப்பந்தம் அல்ல, ஒரு நூறாணயத்தின் பந்தம் இருக்கின்றது. நம்மிடத்தில் மிகப்பெரிய ஒரு திரிசூல் இருக்கின்றது. அந்த திரிசூல் தான் அல்லாஹுவின் மூலமாக ஹலரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து என் உயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் கொண்டு வந்த அந்த புனிதமான வேதம். அந்த வேதத்தில் இந்த மூன்று விதமான சூளங்களும் மூன்று விதமான பிரிவுகளும் ஒரே பந்தத்தை பேரொழியைத்தான் நமக்கு சுற்றி காண்பிக்கின்றது. அந்த பேரொழி தான் அல் குர்ஆனில் ஹக்கீம், குர்ஆனில் மஜீத், வல் குர்ஆனில் ஹக்கீம். இவைகள்தான் மூன்று தன்மைகளிலே மூன்று விதமான பேரொழியை நமக்கு தருகின்றது. நாவால் ஏற்படக்கூடிய நம்பிக்கை கலிமா, உடலால் ஏற்படக்கூடிய அமல்கள் வழிபாடுகளின் நம்பிக்கை, ரூஹால் நாம் அனுபவித்து அல்லாஹ் ரசூலை அடைகின்ற நிலைகளில் ஏற்படுகின்ற இன்ப துன்பங்களின் பேரின்பம். இந்த பேரின்ப ரசவாதங்களை நாம் அடைகின்ற பொழுது நாம் உன்னதமான பேரின்பத்தை நாம் ரசிக்க முடியவில்லையே, ஏன்? சிந்திப்போம், செயல்படுவோம். வல்ல ரஹ்மான், நாம் நடமாடுகின்ற நாடகமாடுகின்ற போலித்தனமான தவ்ஹீதிலிருந்தும் போலித்தனமான தரிக்காவிலிருந்தும் சத்திய தரீக்கத்துல் முஹம்மதியாவை இர்ஃபானுல் ஹக்கை நாம் உணர
தினந்தோறும் இதுபோன்று உலமாக்கள் செய்கின்ற நல்லோர்கள் சான்றோர்கள் செய்கின்ற உபதேசத்தை கேளுங்க. ஆதாரத்தை கொடுத்து ஹதீஸிலிருந்து பிறக்கி எடுக்கின்ற ஆதாரங்களால் நாம் தெரிந்த முடியாது. ஆதாரங்களை கொண்டு ஆதாரம் தருகின்ற ஏட்டு சுரக்கா படிப்பாளர்கள் அதை கொடுப்பதன் மூலமாக அவர்கள் கல்விமானாக ஆகிவிட முடியாது. புகாரி முஸ்லிம் போன்ற ஆறு விதமான சிகா சித்தாவின் கிரந்தங்களும் முஃபஸ்ஸிர்கள் முசன்னிஃபீன்கள் இமாம்களும் ஷரீஈன்கள் ஷரியத்தை பாதுகாக்கும் காவலர்களும் மிகப்பெரிய கைதேர்ந்த உலமா பெருமக்களும் தான் கற்ற கல்வியின் விளக்கத்தைத்தான் மாணபியின் விரிவாக்கத்தின் மூலமாக குர்ஆன் ஹதீஸின் இஜ்மா குயாஸின் சட்டத்திட்ட தெளிவின் மூலமாக செயல்படக்கூடிய வழிவாகைகளை அம்சங்களை நமக்கு சொல்லித்தர்றாங்க. சொல்லித்தருபவர்களின் தக்வாவை பொறுத்தே நமக்கு விளங்கும் ஈமானின் வெளிச்சம் கொடி படரும் ஒளி வீசும். எனவே நாம் ஆதாரம் தருகின்ற அரக்கர்கள் யாரானாலும் நண்பர்கள் கொடுக்கின்ற குர்ஆனின் வசனங்களை எத்தகைய குருட்டுத்தனமான அரக்கர்களாக இருந்தாலும் அவர்களை நாம் நம்பிவிடக்கூடாது. நண்பர்கள் இவர்கள் சொல்லலை, அதில் போடப்பட்டிருப்பதை தெளிவுபடுத்துகிறாங்க. அது நீங்களே பார்க்கலாமே. அரபி விளங்காதவர்கள் தமிழ் தப்சீர் எடுங்க, ஆயத்து போட்டிருக்கும். அரபி விளங்காதவர்கள் ஆறு விதமான ஹதீஸ்கள் இப்போ தமிழில் வந்துருச்சு. புகாரி முஸ்லீம் சிகாது சித்தா இப்னு மாஜா நசை நசையை நசைன்னு வாசிக்கிறதான் சிறந்தது, நிசாயின்னு வாசிப்பான். ஏண்டா எல்லாத்துலேயும் குழப்பம் கொண்டு வர்றீங்க? ஒரு மனைவியை கட்டிக்கிட்டு அவைது ஓய்து மாதிரி ஓய்து அவைது மாதிரி இருக்கு, நீ புகழ்ந்து பார்த்தீங்கன்னா அவன் போட்டிருக்க ஜூத்தா எடுத்தான் அடிக்கிற அடி மூளை உருகி ஓடிடும். நாம் கொண்ட கொள்கை நமக்கு சரியாக இருக்கணும். நாம் முடித்த அந்த மனைவி நமக்கு நல்லவளாக இருக்கணும், நாம் அவளுக்கு நல்லவளாக இருக்கணும். அது இல்லாமல் நீ புகழ்ந்துக்கிட்டு வடபட்சிக்காக அவளுக்கு பின்னால் சுற்றிக்கிட்டே தெரிஞ்சுட்டா கல்வியின் அவசியத்தை நீ உணருதல் என்பது முடியாது. நாம் உணர வேண்டும். ஹக்கீக்கின் நிலை ஹக்கை கொண்டு அறிய வேண்டும். ரசூலின் வாழ்வு அவர்களின் வழித்தடங்களை கொண்டும் செயல் திறன்களை கொண்டும் சொல்லை கொண்டும் நாம் அறிய வேண்டும். நாம் சிந்தித்து செயல்படாத ஒன்று பிறர் காட்டித்தரும் வழிமுறைகளிலே உபதேசங்களில் மாத்திரம்தான் நேர்வழி இருக்கு. அதிலே நம்பரை கொடுக்கக்கூடியவர்களும் நம்பரின் பிரகாரம் ஹதீஸை பொலவள என்று புழக்கக்கூடியவர்களும் பேசும்போதே வெறி கொண்டு பேசக்கூடியவர்களும், அதாவது காட்டில் ஓநாய் வருதுன்னா வெறி கொண்டு வரும், நரி வருதுன்னா அது வெறி கொண்டு வரும் பசி அடக்க, சிங்கம் வருதுன்னா அது வெறி கொண்டு வரும், வருகின்ற பொருள்கள்லாம் வெறி கொண்டு தன்னைத்தான் அதை அடக்குமுறைக்கு ஆளாக்க முடியாமல் அடக்குமுறையில் செலுத்த முடியாமல் அது விகாரத்தோடு வருகின்ற பொழுதுதான் அசம்பாவிதங்கள். அதுபோன்றுதான் உபதேசிகளின் வாழ்வில் மூன்று விஷயம் கடைபிடிக்கணும். ஒன்று அமைதி, இரண்டு அன்பு, மூன்றாவது சத்தியத்தை காட்டி கொடுத்தல், நாலாவது வருவது ரப்புடைய செயல் அவர்களுடைய சிந்தனை. இதோட நின்றுக்கணும். வெறி பிடிச்சது மாதிரி மெய்க்க பிடிச்சிக்கிட்டு மக்கள்கிட்ட புல புலண்டு கத்து கத்துன்னு கத்தி என் கீழே இருக்கிறதெல்லாம் மேலே ஏறி மேலே இருக்கிறதெல்லாம் கீழே ஏறி அவங்கள நீங்கள் டெஸ்ட்டு பண்ணீங்கன்னு சொன்னால் பேசும்போதே பிரஷர் அதிகமாயிரும். டாக்டரை கொடுத்து செக்கப் பண்ணி பாருங்கள். இப்பேற்பட்ட பிரஷர்காரர்களின் உபதேசம் மக்களுக்கு எடுபடுமா? அமைதிதான். எனவேதான் அறவழியில் அன்பில் அமைதியில் சத்தியத்தை காட்டி கொடுத்ததில் மாணபி முழு வெற்றி பெற்றதை ஹிஜ்ரத் நமக்கு போதிக்கின்றது. நாம் சத்திய இஸ்லாத்தின் போதனைகளை நித்தமும் நீதியாய் உணர்ந்திட சிந்தித்து செயல்பட்டு நாம் கேட்கணும். சில பேர் இதெல்லாம் நாம் கேட்குறதா, இவை யார் சொல்ல? டோன்கர், உன்னை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் சொல்வது சமுதாய மக்கள் கேட்பார்கள். வரக்கூடிய பின்னோர்களுக்கு முன்னோர்களுடைய கிசசல் அவ்வலின் மவாயிலுல் ஆகிரீன் என்று முஃபீது தாலிபீனில் ஒரு அரபி சொல் கவிஞர்கள் சத்தியத்தை கொண்டு சொன்ன ஒரு சொல். அந்த சொல்லின் அடிப்படையிலே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் ஓதிய முஃபீது தாலிபீன்
قصص الأولين موائل الآخرين இது உங்களுக்கு அர்த்தம் சொன்னால் எலிசா எளிதாக புரிஞ்சுக்கிறீங்க. போய் உங்கள் ஆளுகள்கிட்டே கேளுங்க, யாரை நம்பியிருக்கீங்க. இல்லை, இந்த முன்னோர்கள் சொல்லக்கூடிய சரித்திரம்தான் பின்னோர்களுக்கு படிப்பினை. அந்த படிப்பினையில் தான் அவருடைய வாழ்வின் சீர்திருத்தம் என்பது தான் இந்த உபதேசம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுனா என்ன, போன் விட்டா கலைச்சி கலக்கி குடிச்சிட்டு மனைவியோட உல்லாசமாக தொட்டியில் தூங்கினா என்ன, டோன்ட் கேர், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. கேள், கேட்டே ஆள், இவ்வுலகம் உனக்கு வழி கொடுக்கும். வல்ல ரஹ்மான் அருள்வாளி கட்டும். வாஹிர் தவான் ஆனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஉதுனி மினல் முஸ்லிமீன்.